இந்த வீடியோவில் வந்து என்னுடைய வெயிட் லாஸ் ஜெர்னியில் நான் எடுத்து வைத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாக்கிங். ஏன்னா வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது 95 kg இருக்கும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல. கார்டியோ எக்ஸசைஸு, ஜம்பிங்கு, சைக்கிளிங்கு இதெல்லாமே பண்ணால் கொஞ்சம் பண்ணாலே வந்து முட்டி வலி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னால் ஜாகிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து வாக்கிங் மட்டும் தான் நான் பண்ணேன். எனக்கு வந்து வாக்கிங் பண்ணாலே எனக்கு 2 மந்த்தில் வந்து 6 kg வெயிட் ரெடியூஸ் ஆச்சு. நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணாலாம் வெயிட் லாஸ் ஆகுமா அவ்வளோ சில பேர் கேட்பாங்க. நான் வெறும் வாக்கிங் மட்டும்தான் போனேன். எனக்கு வந்து 2 மந்த்தில் 6 kg வந்து ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் ஆச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போனால் உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வாக்கிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காலங்காத்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வார்ம் அப் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம தூங்கி எழுந்த உடனே வாக்கிங் போகிறோமா, ஸோ மசில்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் மோடில் இருந்திருக்கும். நீங்கள் வந்து வார்ம் அப் பண்ணி அது கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணிட்டீங்கன்னா அது பர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வார்ம் ஆயிடுச்சுன்னா பாடி வந்து நீங்கள் வாக்கிங் போகலாம் ஆட்டோமேட்டிக்காக. அந்தமாதிரி நீங்கள் வாக்கிங் முடிச்சிட்ட பிறகு வந்து ஸ்ட்ரிச் பண்ணியே ஆகணும். ஸ்ட்ரிச் பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு மசில்ஸ்லாம் பெயினாக இருக்கும். அது வந்து மசில்ஸ் பெயின் வந்து வேறு. நீங்கள் வந்து இப்போ வாக்கிங்கே போகாமல் திடீர்னு வாக்கிங் போகவே ஒரு 2-3 நாளைக்கு பெயின் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா. ஏன்னா அந்த மசில்ஸ்லாம் இவ்வளோ நாளாக நீங்கள் யூஸே பண்ணாமல் அது ரெஸ்ட்லேயே இருந்திருக்கு. இப்போ நீங்கள் திடீர்னு வாக்கிங்லாம் பண்ணவே அது ஆக்டிவாகவே உங்களுக்கு பெயினாக தான் இருக்கும். ஆனால் அது போக போக சரியாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10,000 ஸ்டெப் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பிரித்து பிரித்து கூட பண்ணலாம். மார்னிங் 5,000 பண்ணலாம், ஈவினிங் 5,000 பண்ணலாம். அதை பொறுத்து நான் வந்து மார்னிங்கே ஃபஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 10,000 ஸ்டெப் எடுத்தோம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப முட்டி வலி, காஃப் வலி அது எல்லாமே வந்துச்சு ஓகேங்களா. அதனால் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க பிரித்து பிரித்து பண்ணுங்கள். மார்னிங் 5,000, ஈவினிங் 5,000 பண்ணுங்கள். ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதுக்கு மொபைல் ஆப்லாம் கூட இருக்குது. அந்த மொபைல் ஆப்பை நீங்கள் பண்ணிவிட்டு ஃபோனை கையில் வச்சுட்டு பண்ணணும் ஓகேங்களா. அது வந்து ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சிலர்லாம் பண்ணவே கூடாது ஓகேங்களா. வாக்கிங் நடக்கும்போது கீழே பார்த்துட்டே பேசிகிட்டே நடக்கிறது, ஃபோன் ஓடிட்டே நடக்கிறது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா கழுத்து வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் பேசிட்டு பக்கத்தில் பேசிட்டு நடப்பாங்க ஒரு சில பேர், அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம், எடுத்துகிட்டு போய் வந்து பாட்டு கேட்டுகிட்டே நீங்கள் நடக்கலாம். அப்புறம் ஷூ வந்து கம்பல்சரி, வாக்கிங் போகும்போது ஷூ போட்டு நடங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு முட்டி வலி ஆரம்பிக்கும், ஸ்லிப்பர்லாம் போட நடக்கவே கூடாது ஓகேங்களா. ஷூ போட்டுட்டு நடங்க. அந்தமாதிரி வாக்கிங் போகும்போது தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஒவ்வொரு சிப் மட்டும்தான் குடிக்கணும், ஒரு முழுங்க தான் குடிக்கணும். ரொம்ப தண்ணி குடிச்சிட்டு நடக்கக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நீங்கள் வாக்கிங் போகும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, உங்களுக்கு ஸ்வெட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பாடியிலேருந்து வேர்த்து கொட்டுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஃபேட் வந்து பேர்ன் ஆகுது, அதை பொறுத்தா இருக்குது ஓகேங்களா. அப்போ தான் பாடியிலேருந்து ஃபுல்லாக பிளட் வந்து சர்க்குலேட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபேட் வந்து அதை பேர்ன் பண்ணும். ஸோ ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதேமாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 10,000 ஸ்டெப் வந்து ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்தேன். 1.25 மணி நேரம் தான் நடந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய டைம் வந்து கான்சியூம் ஆச்சு. 1.5 மணி நேரத்தில் நடக்கிறது, 1.25 மணி நேரத்தில் நடக்கிறது அந்தமாதிரிலாம் வந்து என்னோடய டைம் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு. என்னுடைய வாக்கிங் ஸ்டெப்ஸோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நீங்கள் 10,000 ஸ்டெப்ன்றது அதுக்கப்புறம் 12,000, 15,000 அப்படி கூட இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் உங்களுடைய கார்டியோ எக்ஸசைஸில். இது மட்டும் பண்ணால ஓகே மட்டும் போனாலாம் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக ஆகும், எனக்கு ஆச்சு. இது கூட சேர்த்து நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அண்ட் அந்த ஃபேட் கட் ட்ரிங்க் இது நீங்கள் கன்சியூம் பண்ணி வந்தீங்கன்னா ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 1 மந்த்தில் 5 kg ஈஸியாக ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், குட் ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.